இன்னைக்கு தோட்டக்கலைங்க. வணக்கங்க. வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து தோட்டக்கலையை பற்றி நான் காட்ட போகிறேன். எப்படி செடி வளர்க்குறது, பூச்சி எப்படி விரட்டுறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து குருவித்தலப்பாவன் வந்து நான் நிறைய பறிச்சுட்டு இது வந்து இவ்வளோதான் இருக்கும். அவசியம் எந்த மருந்து போடாமல் இவ்வளோதான் இருக்கும். இல்லை மருந்து போட்டு பெருசு பெருசாக வர்றது, இதுதான் கரெக்டாக இயற்கையானது, அசப்படுக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பேர் குருவித்தலப்பாவன், மீதி பாவன்னு சொல்லுவாங்க. நிறையா பறிச்சுட்டு இல்லை இது வந்து நம்ம செடி குத்த வரன்னு சொல்லுவாங்க, கொடி வராது. இதுவும் பூ பறிச்சுட்டு இப்போ கொஞ்சம் பிஞ்சு விட்டுட்டுருக்குது. இப்போ செடி முருங்கை இப்போ பறிச்சுட்டு கொஞ்சம் வந்துருக்குது. இது புதினா, என் மருமகள் வந்து குச்சி எடுத்து சாதாரண நட்டு வச்சாப்புல எந்த மருந்தும் போடாமல் இந்த மாதிரி வந்திருக்குது. இது வந்து பாலக்கீரை. அவங்ககிட்ட செடி தோட்டம் நான் காய்கறை மாட்டை வாங்கிட்டு அந்த அதை கீரையை கிள்ளிட்டு அந்த வேரோடு நட்டு வச்சு இது மாதிரி வந்துருச்சு. அதுலேருந்து விதை எடுத்து நானே விதைச்சிக்கிறது, விதை வெளியே வாங்கிறது இல்லை. இது ரோஸ் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ரோஸுங்க. இது வந்து எல்லோ கலரு ரொம்ப மருமல் பிடிச்சது. இது வந்துட்டு இது ஒரு உண்மையாகவே ஒரு அதிசயமாக வந்தது தான். ஏன்னா எலி வந்து இந்த அளவில் கிள்ளி போட்டுருச்சு. நான் செடியோட பேசுவேன், நான் வந்து என்ன பண்ணுறது சொல்லிட்டு அந்த கிள்ளு எடுத்து நம்ம நட்டு வச்சுட்டேன். வருமா வராதுன்னு தெரியல. அது ரொம்ப நாள் கழித்து தலைஞ்சு வந்து காய் நிறையா பறிச்சு வந்து இப்போ கூட காய் விட்டுருக்குது, பிஞ்சு விட்டுருக்குது, இன்னும் இந்த பக்கமெல்லாம் பிஞ்சு விட்டுருக்குது. இது வந்து அப்படியே எலி பறித்து போட்டது நட்டது, வேறு எதுவுமே இல்லாமல் வந்தது. அது ரொம்ப ஒரு அதிசயமாக இருந்தது. இது அந்த பழத்துக்கு விதைக்கு விட்டுருக்கேன், நானே விதை இது பண்ணிக்கிருவேன். இது இப்போ நான் அந்த செடி எதுக்கு விட்டுருக்கேன்னா, அது ஏகப்பட்ட மிளகா காய்ச்சது, அப்படியே மறுபடியும் இப்போ துளுத்து வருது, மறுபடி தொழுத்து வந்து நிறையா காய்க்கும். இந்த விதைக்கும் கொஞ்சம் விதைக்கு எடுத்துட்ருக்கேன். இது வந்து நிறையா பூ எடுக்கும். இந்த பட்டன் ரோஸு அதை நிறைய எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் நிறைய முக்கிட்டு பாருங்க. இது வெத்தலை கொடி. ஓகே, காலையில் எழுந்திரிச்சு ரெண்டு வெத்தலை சாப்பிட்டாவே ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வெத்தலை கொடிங்க. வந்துட்டு மஞ்சள் போட்டிருக்கேன். இங்கே வந்துட்டு இப்போ மஞ்சள் அப்புறமா காட்டுறேன். இப்போ இது வந்து இப்போ மறுபடியும் வந்துரு துளுந்து வருது மஞ்சள். இதில் வெங்காயம் போட்டு எடுத்துட்டேன், சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 1.5 கிலோ 2 கிலோ இந்த இதில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் விதை போடணும். இது மல்லி நிறையா வந்துச்சு. இப்போ சீசன் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் இலையெல்லாம் உருவி விட்டுறணும், உருவி விட்டு தான் வரணும். இப்போ முக்கியமான ஒன்று காட்ட போகிறேன். இப்போ இந்த கருவேப்பிலை செடியில் அந்த புழு வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்குது. இதுக்கு வந்து எறும்பு பவுடர் வாங்கி போட்டு தான் இது பண்ணணும். இது பூ எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்ருச்சு. கற்பூரத்தை நுணுக்கி போட்டால் போயிடும். அந்த கற்பூரம் ஒழுங்காக விழுகலை, அதனால் இருக்குது. கற்பூரத்தை நுணுக்கி போட்டிங்கன்னா அது செத்து போயிடாது. கத்திரி நட்டிருக்கேன். அங்கே கத்திரி செடி பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் பூ விட்டுட்டுருக்கு. இப்போ தான் நீட்டு கத்திரி, இதெல்லாம் நீட்டு கத்திரி. இப்போ தான் பூ விட்டுட்டு இப்போ தான் பிஞ்சு விட ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வீடியோ போடும்போது காய் கண்டிப்பாக நிறையா வந்துருக்கு காட்டுறேன். இதுக்காக நீட்டு கத்திரிக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து தேன் பூன்னு சொல்லுவாங்க. தேன் கலர்ந்த பூ, அது தேன் கலரில் இருக்கும். அது ஒரு இது போட்டுனா அதே விழுந்து விழுந்து முளைச்சிக்கிறோம். பார்க்குறதுக்கு அது ஷோகேஸுக்கு தான். அது சாமிக்கெல்லாம் வைக்கன்னா வைக்கலாம், ஒரு மாதிரி அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் தோட்டம் நிறையா காட்ட வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் டைம் காட்டுறோம். இப்போ வந்து அது உரம் காட்டுறேன். முட்டை தொழிலுக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் அப்படியே காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அரை இப்போ அது காய வச்சுருக்கேன். அதை அரைச்சி பொடி பண்ணிக்கிட்டு இது வந்து டீ தூள் காப்பி தூள் இதைபடியே நல்லா காய வச்சிடணும். காய வச்சு ரெண்டையும் கலந்து நம்ம செடியில் போட்டோம்னா நல்லா செடி வரும். நான் வந்து எந்த மருந்தும் போடுறது எந்த உரமும் கிடையாது. இந்த டீ தூள் இது அப்புறமா இது இந்த இதோடய இலையில பறித்தே நான் போடுவேன். இலையில பறித்து பறித்து போட்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு இடத்துல காட்டுறேன். இன்றைக்கி டைம் இல்லை, அதனால் உங்களுக்கு இந்த அளவு காட்டுறேன். இப்போ பூச்சி கதை பதில் பண்ணுறோமா, இந்த ப்ரஷ் இருக்குது பாருங்கள்,
எதுக்காக வச்சுக்கிறேன், இந்த பல்லு தேய்க்கிற ப்ரஷ்ஷு, இந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த வெள்ளை பூச்சி விழுகும். அந்த வெள்ளை பூச்சியை நம்ம எப்படி போக வைக்கிறதுனா, கீழே விழுந்துடும் அந்த பூச்சி வந்துட்டு, நம்ம இப்படி தேய்ச்சி விட்டோம்னா, இதில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்குது, அதில் எறும்பு வந்துருச்சு, அது என்ன செய்யணும், இந்த ப்ரஷ்ஷால் கீழே விழுந்துட்டால் மேலே செடி மேலே ஏறாது. இந்த ப்ரஷ்ஷால் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இருக்குது இந்த பூச்சி, வெள்ளை பூச்சி, இந்த ரெண்டு பூச்சி அதை பண்ணி விட்டுருணும். இந்த ப்ரஷ்ஷு தான் எல்லாம் மறந்து, இப்படி செடி திருப்பியெல்லாம் மறந்து கொட்டி இது பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு தானே போட்டிருக்கோம், வீட்டு தோட்டம் தானே, வெளியே தோட்டம் போட்டால் அதுக்கு ஏதோ மருந்துக்காரனாக போடுவாங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் இயற்கையாக நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் தானாக காய்க்கிறது, அது மாதிரி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எறும்பு வரும்போது இப்படி தட்டி விட்டோம்னா போயிடும். இந்த ப்ரஷ் எதுக்குன்னா, இப்போ இந்த இதுகளை ஒட்டியிருக்கும் கொஞ்சம் இது சா இதில் தேய்க்கிறத விட செடிகளை ஒட்டியிருக்கும்ல அந்த இதை வந்து இப்படி நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு நம்ம பழு தேய்க்க ப்ரஷ்ஷு தான். இதில் ஒட்டியிருக்கிறது இப்படி இப்படி எடுத்தது கொஞ்சம் ஷார்ப்பாக நல்லாயிருக்கும். இதை விட இதில் நல்லா அப்படி இப்படி எடுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி அதுக்கு தான் நான் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறேன். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, இவ்வளவு நல்லது இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. கூட்டு வச்சால் நல்லாயிருக்கும், கடைஞ்சாலும் நல்லாயிருக்கும். இது பொன்னாங்கண்ணி கீரைங்க. இது வந்து சேனக்கிழங்கு, சேனக்கிழங்கு கொஞ்சோண்டு நட்டு அந்த மேலே முளைச்சி வரும் அந்த நம்ம கிழங்கில், அந்த ஏதோ வச்சு அப்படி நட்டு வந்து அப்படியே வந்துடும். அது வந்து ஆடத்தோடன்னு சொல்லிட்டு அதை வந்து கொதிக்க வச்சு அதை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை குடித்தோம்னா சளி தொல்லையெல்லாம் போயிருந்துச்சுன்னா அதுவும் வளர்க்குறேன். மாயிலை வந்து நம்ம விசேஷங்களை வாங்கணும், அதனால் வீட்லேயே அது வந்து புழு வரிச்சிட்டு இருக்குது, அதுக்கு மருந்து போட்டு இது பண்ணும். இன்னொரு இடத்துல வளர்த்து அது நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அதை காட்டுறேன். இன்னொரு இடத்துல சின்ன தோட்டம் போட்டிருக்கோம், அதை நெக்ஸ்ட் டைம் காட்டுறேங்க. இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் தோட்டக்காய் எப்படி பூச்சி வரட்டுது எப்படி இயற்கையை தோரத்தை சொல்ல, நான் அடுத்த டைம் உங்களுக்கு வந்து எல்லாம் நல்லா சொல்கிறேங்க. வணக்கம்ங்க.